ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ராகி சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ராகி சாக்லேட் மில்க் ஷேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ராகி மாவையும் கொக்கோ பவுடரையும் நான் சேர்த்திக்கிறேன். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது கெட்டி இல்லாமல் பார்த்து நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க. இது வந்து திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ராய்க்குள்ளே குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கங்காட்டி நல்லா குடிச்சுக்குவாங்க, நல்லா ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், திக் கன்சிஸ்டன்சி ஆயிடுச்சு. இந்த அளவு ஆகணும். இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இதிலே சேர்த்துனீங்கன்னா கரைஞ்சிடும், அதனால தான் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2 கப் அளவு பால். இது வந்து ஜில்லுன்னு இருக்க பால். ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ தான் நான் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், ஹெல்த்தியான ராகி சாக்லேட் மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.